அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பெரிய அளவில் அந்த ஆட்சி மன்றம் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க, பெரிய அலுவலர்கள்லாம் இருக்காங்க. மன்னர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், மக்களாட்சியில் ஒரு முதலமைச்சர் இருக்கான்னு வச்சுக்குவோம், ஒரு அமைச்சர் இருக்கான்னு வச்சுக்குவோம். அப்போ என்னென்னா, இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார பீட தலைவர்கள் இருக்கும்போது அவர்கள் முன்னால் எப்படி நடந்துக்கிறோம்னா, பேசணும்னா நல்லா தனியாக நின்று சத்தம் போட்டு பேசணும், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடாது, ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசிக்கொள்ளக்கூடாது. செவி சொல்லும் திருவள்ளுவர் சொல்கிறார். காதோர வந்து எதையாவது ஒன்று என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு என்ன, நமக்கு தெரியாமல் ஏதோ ரகசியம் பேசுகிறானே, கூப்பிட்டு கேட்பாங்க, கோபம் வரும். நாம் இங்கே இருக்கும்போது அங்கே என்ன உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசுகிறீங்க என்று திட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ செவி சொல்லும் சேர்ந்த நகையும், ஒருவருக்கொருவர் சிரிக்கவும் கூடாது. எதையாவது ஒன்று சொல்லி அவங்க ஏதோ ஒரு நகைச்சுவை சொல்லி சிரித்தோம்னா நம்மளை சொல்லி தான் திட்டுறாங்க போல் இருக்கு, சிரிக்கிறாங்க போல் இருக்குன்னு இவருக்கு கோபம் வரும். ஆன்ற பெரியார் அகத்து என்ன செய்யணும்னா, இந்த செவி சொல்லையும் சேர்ந்த நகையையும் தவிர்த்து விட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். குசு குசு குசுன்னு ரகசியம் பேசக்கூடாது, சிரித்து மகிழக்கூடாது. பொது இடத்துல அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். சில பேர் சொல்லுவாங்க, அப்படி பெரிய மனிதர்கள் முன்னாடி ரெட்டனங்கால் போட்டு உட்காரக்கூடாது, காலை நல்லா மடக்கி போட்டு உட்காரணும், கையை கட்டக்கூடாது என்றெல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவார்கள். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை இருக்கிறது, அந்த நடைமுறை இதெல்லாம் வகுக்கப்பட்டது. அதை போல திருவள்ளுவர் வகுத்திருக்கிறார், ஒரு பெரிய தலைவருக்கு முன்னால், ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னருக்கு முன்னால், உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் பேச வேண்டுமென்றால் சத்தம் போட்டு அமைச்சரை நோக்கி, மன்னரை நோக்கி, அலுவலரை நோக்கி பேச வேண்டுமே ஒழிய, தமக்குத்தாமே செவி சொல்லும் சேர்ந்த நகையும், ரகசியமும் பேசக்கூடாது, பேசிட்டு சிரிக்கவும் கூடாது. சிரிச்சுட்டா அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துடும், அப்போ என்னையை பற்றி தான் ஏதோ சொல்கிறீங்கன்னு அவருக்கு கோபம் வந்து வேண்டாத விபரீத முடிவுகளை எடுத்து நம் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும். இதெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் முன்னாடி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறைகளை சொல்கிறார் திருவள்ளுவர், மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கிற அதிகாரத்தில். மீண்டும் மற்றும் ஒரு தெரியலை சந்திப்போம். வணக்கம்.